பொள்ளாச்சி அருகே விடிய விடிய மது அருந்தி கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை பயன்படுத்தி ரகளையில் ஈடுபட்ட 180 இளைஞர்கள் கைது. இன்று தொடங்கியது அக்னி நட்சத்திரம் என்று அழைக்கப்படும் கத்திரி வெயில் மே மாதம் 29 தேதி வரை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். மருத்துவ படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வான நீட் தேர்வு நாடு முழுவதும் நாளை நடைபெறுகிறது. பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டால் கடும் தண்டனை வழங்க வேண்டும். மிஸ் சூப்பர் குளோப் 2019 அழகி போட்டியில் பட்டம் வென்ற தமிழக அழகி அக்ஷரா ரெட்டி வலியுறுத்தல். இலவச கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் சிபிஎஸ்இ பள்ளிகளில் சேர ஏழை மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வாய்ப்பு குறைவு, உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். லாட்டரி அதிபர் மார்ட்டின் வீட்டின் மேல்புறத்தில் ரகசிய அறை, பதுக்கப்பட்டிருந்த கட்டுக்கட்டான பணத்தை பறிமுதல் செய்து அதிகாரிகள் நடவடிக்கை. பனி புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சிறப்பாக மேற்கொண்டதாக இந்தியாவுக்கு ஐக்கிய நாடுகள் சபை பாராட்டு. ரஃபேல் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்திடம்தான் மன்னிப்பு கேட்டேன், மோடியிடம் அல்ல, ராகுல் விளக்கம். பனி புயல் பாதிப்பு காரணமாக ஒடிசாவில் நீட் தேர்வு ஒத்திவைப்பு, தேர்வு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என தேசிய தேர்வுகள் முகமை தகவல். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். 1 கிராம் ஆபரண தங்கம் 20 ரூபாய் உயர்ந்து 3012 ரூபாய்க்கும், 1 சவரன் ஆபரண தங்கம் 160 ரூபாய் உயர்ந்து 24,096 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளியானது கிராமுக்கு 40 ரூபாய் 20 காசுகளுக்கு விற்கப்படுகிறது. இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம். பெட்ரோல் லிட்டருக்கு 8 காசுகள் உயர்ந்து 75 ரூபாய் 92 காசுகளுக்கும், டீசலானது லிட்டருக்கு 9 காசுகள் உயர்ந்து 70 ரூபாய் 48 காசுகளுக்கும் விற்கப்படுகிறது.